மூன்று ஆசிரியைகள் மற்றும் ஒரு வாட்ச்மேன் சேர்ந்து மாணவியின் உடலை தூக்கிச் செல்லும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக மாணவி உயிரிழப்பு தொடர்பாக மூண்ட கலவரத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த நீதிமன்ற காவலும் ஆகஸ்ட் 16 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது மாடியிலிருந்து விழுந்த பிறகு மாணவி ஸ்ரீமதியை தூக்கிச் செல்லும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது. முன்னதாக ஒரு காட்சி வெளியாகியிருந்தது. அதில் மாணவி ஸ்ரீமதி சோர்வாக பள்ளி அறைக்கு வந்து உட்கார்வதும் பின்னர் அங்கிருந்த பெஞ்சில் படுத்துக்கொள்வதுமாக அந்த சிசிடிவி காட்சி நியூஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருந்தது. அந்த வகையில் தற்போது மாணவி ஸ்ரீமதி மாடியிலிருந்து விழுந்த பிறகு அவரை மூன்று ஆசிரியைகளும் வாட்ச்மேனும் சேர்ந்து தூக்கிச் செல்லும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், அந்த சிசிடிவி காட்சியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவாயிருக்கு, விரிவான தகவல்கள்? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனியாமூர் தனியார் பள்ளியில படித்து வந்த ஸ்ரீமதி பன்னெண்டாம் வகுப்பு மாணவி கடந்த ஜூலை 13 அன்று மாடி பள்ளி வளாகத்திலிருந்து அந்த விடுதியிலிருந்து மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர் மற்றும் அவருடைய உறவினர்கள் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு ஸ்ரீமதிக்கு வந்து நீதி வேண்டும் சொல்லி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி அதன் பிறகு அந்த போராட்டம் வந்து கலவரமா மாறி வன்முறையை அதை விடுத்தது. அதன் பிறகு கலவரக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வன்முறையாளர்கள் யார் யார் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில ஸ்ரீமதி வந்து ஜூலை புதன்கிழமை காலை அன்னைக்கு வந்து 5:24 மணிக்கு அந்த ஸ்ரீமதியுடைய உடல், அதாவது மாடியிலிருந்து கீழே விழுந்த ஸ்ரீமதிய அந்த பள்ளியுடைய வாட்ச்மேன் மண்ணாங்கட்டி மற்றும் அந்த ஆசிரியர்கள் இரண்டு பேர் வந்து இரண்டிலிருந்து மூன்று பேர் இந்த விடுதியுடைய வாடத்தில் மூன்று பேர் வந்து ஸ்ரீமதியுக்கு கீழே விழுந்த ஸ்ரீமதியை தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சி வந்து சிசிடிவியில பதிவாகி இருந்தது. அந்த சிசிடிவி அடிப்படையில தான் சிசிடிவி போலீசாரும் விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். அதாவது முதல் சிசிடிவியில வந்து ஸ்ரீமதி வந்து பள்ளி வகுப்புக்குள்ள வர்றதும் அது அவங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் போது அவங்க விடுதியில இருந்து கிளாஸுக்கு வரணும், அது முதலாவது சிசிடிவி. இரண்டாவது சிசிடிவி வந்து அந்த ஸ்ரீமதி வந்து இரண்டாவது மாடியிலிருந்து மூன்றாவது மாடிக்கு செல்லக்கூடிய சிசிடிவி. மூன்றாவது சிசிடிவியில வந்து அந்த மாணவி வந்து மேல இருந்து கீழே விழுந்து அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் மண்ணாங்கட்டி மற்றும் அந்த விடுதி வாடன்கள் ஒரு மூன்று பேர் வந்து ஸ்ரீமதியை வந்து தூக்கி செல்லக்கூடிய மருத்துவமனைக்கு தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியின் அடிப்படையில் தான் சிறுகரை போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். அதாவது இரண்டு கால்களை பிடித்து இரண்டு கால்களை வந்து அந்த பள்ளியுடைய வாட்ச்மேனும் ஒரு ஆசிரியையும் வந்து இரண்டு கால்களை பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டு கையை வந்து இரண்டு ஆசிரியர்கள் பிடித்துக் கொண்டு அவர்களை அந்த ஸ்ரீமதியை வந்து மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி, அதோடைய சிசிடிவி காட்சியுடைய அந்த ஒரே ஒரு போட்டோ தான் இப்ப வந்து கிடைச்சி அது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிசிடிவியில பதிவான அந்த போட்டோ அடிப்படையில சிசிடிவி போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிசிடிவி காட்சிகளை வைத்துதான் சிசிடிவி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீமதி என்னென்னலாம் வந்து அந்த இறப்பதற்கு என்ன அவங்களுடைய மூவ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த சிசிடிவியில வந்து பதிவாகி சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வைத்துதான் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்திலுமே போலீசார் சிசிடிவி போலீசார் விசாரணை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். அங்க பள்ளிக்கூடத்துல கைப்பற்றக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிசிடிவி காட்சிகள்ல ஸ்ரீமதி வந்து அந்த சிசிடிவியில வந்து பதிவாகி இருக்கிறாங்க. அந்த அனைத்து காட்சிகளையுமே வந்து ஆராய்ந்து எதற்காக இந்த மரணம் ஏற்பட்டது, எப்படி இந்த மரணம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தற்போது வெளியாகிருக்கூடிய இந்த சிசிடிவி தான் ஒரு இந்த சிசிடிவி காட்சி தான் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மாநிலத்தில் கீழே விழுந்த உடனே அவங்கள வந்து ஸ்ரீமதியை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சி, அதாவது இரண்டு கால்களை வந்து அந்த பள்ளியுடைய வாட்ச்மேன் மண்ணாங்கட்டியும் இன்னொரு மற்றொரு ஆசிரியரும் அதுவும் இல்லாம இரண்டு வாடன்களும் ரெண்டு கைகளை பிடித்து ஸ்ரீமதியை தூக்கி அப்படியே செல்லக்கூடிய அந்த காட்சி தான் வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சி தான் வெளிவந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது. அதாவது ஸ்ரீமதி மேல இருந்து கீழே விழும் போது அந்த மாடியிலிருந்து கீழே விழும் போது அவங்க பள்ளி சீருடையில தான் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சிசிடிவியுடைய காட்சி வந்து தெளிவுபடுத்துகிறது, உறுதி செய்கிறது. அவங்க வந்து இந்த யூனிஃபார்ம்ல, அதாவது பள்ளி யூனிஃபார்ம்ல இருந்துதான் அவங்க மேலந்து கீழே விழுந்துருக்காங்க. அதுவும் 13-7-2022 புதன்கிழமை 5:24-23 செகண்ட் இந்த டைம்ல தான் அவங்க வந்து அந்த ஸ்ரீமதியுடைய உடலை வந்து சுமந்து செல்லக்கூடிய, அதாவது
இரண்டு கை இரண்டு காற்றலை பிடித்து மருத்துவமனை அழைத்து செல்லக்கூடிய அந்த டைம் கரெக்டா 5:24 புதன்கிழமை 5:24:26 அவங்க அந்த ஆசிரியர்கள் அந்த வாட்ச்மேன் கூப்பிட்டு செல்லக்கூடிய அதாவது பள்ளி வளாகத்திலிருந்து மருத்துவமனை அழைத்து செல்லக்கூடிய ஆட்சி வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது பதிவாகி இருக்கிறது சிசிடிவியில. இதன் அடிப்படையில் வைத்தான் சிசிடிவி போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.